அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கரந்தை அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றான்னு பார்க்க போகிறோம். இதனுடைய வேர்பெயர்களை பார்த்தீங்கன்னா, இது வந்து கரந்தை மூலிகைனால இதுக்கு வந்து வேர்பெயர்கள் கிடைக்கிறது, ஆனால் வகைகள் கிடைச்சிருக்கு. இதோட வேர்பெயர்கள் தெரிஞ்சிட மறக்காமல் சொல்லுங்கள், ஏன்னா இது எனக்கு தெரியல, அதனாலே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா, சிறுகரந்தை, கொட்டை கரந்தை, நாறு கரந்தை, நாரா கரந்தை, சூரிய கரந்தை, வெண்கரந்தை, கருங்கரந்தை, மாங்கன்றை, சிவகரந்தை, விஷ்ணு கரந்தை, இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து நம்ம நாட்டில் இருப்பதாக வந்து சொல்லப்படுது. இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து கற்ப மூலிகையில் ஒன்று, காய்கற்ப மூலிகையில் இது ஒன்று. இதோட தாயங்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு வந்து எல்லா வகை மலை பிரதேசங்கள்லேயும் வந்து காணப்படுது. இந்த வீடியோ நீங்கள் எங்கே பிடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு மலை தொடரில் சேர்வராயன் மலைகளுக்கு பக்கத்தில், கிட்டத்தட்ட சேர்வராயன் கோயிலுக்கு பக்கமாக நீங்கள் பாருங்க, ரோட்டு வரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தை மூலிகை வந்து அதிகளவு இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பறிச்சிக்கலாம், போனீங்களா. இது கிட்டத்தட்ட ஒரு 2-5 அடி உயரம் வந்து வளரும். வெப்பத்தன்மை மற்றும் கைப்பிச்சுவை உடையது. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா, சூரியன் அதோட கதிகள் போல் உள்ளதால் இது சூரிய கரந்தை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து குளிர்ச்சித்தன்மை மற்றும் வெப்பத்தன்மை இது ரெண்டும் கலந்து மாற்றி மாற்றி அடிக்கிற நிலைகளில் வந்து காணப்படுது அதிகளவு மலைப்பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா, மிகுந்த நறுமணம் உடையது, அதுக்காக மற்றும் பிசுபிசு தன்மை உடையது, இதுக்காகவே வந்து இதுக்கு வந்து சிறப்பான பலன் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா, அதோட குறிப்புகள் மிகவும் குறைவாகுது. மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா, இது கரந்தை மூலிகை தானே, குறிப்புகள் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து கொட்டை கரந்தை, சிவக்கரந்தை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாந்திரிக குறிப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து மாந்திரிக குறிப்புகள் கிடைக்கல. முடிஞ்சளவு வந்து இங்கிலீஷில் இருந்த வார்த்தைகளையும் மாற்றி உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன். இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா, ஊதாம் கலந்த ஒரு வெண்மை நிறத்தில் வந்து அதில் காணப்படுது. இதோட வரலாறு கொஞ்சம் அப்படி பார்த்தலாம். இது வந்து ஒரு பூண்டு செடி வகை தான். வரலாறுல பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா, குயித்துறையுடைய 99 பூக்களில் இந்த மூலிகையும் ஒன்று ஒன்று சொல்லப்படுது. தொல்காப்பிய நூல்களில் பார்த்தீங்கன்னா, 7 புறத்தனைகளில் பார்த்தீங்கன்னா, வெச்சித்திணை துறை, அதில் பார்த்தீங்கன்னா கரந்தை மூலிகை பற்றி குறிப்புகள் நிறையா நீங்கள் பார்க்கலாம். புறப்பொருள் வெண்பா மாலை, அதில் பார்த்தீங்கன்னா அந்த திணை, அதில் 12வது திணையில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பற்றி குறிப்புகள் பார்க்கலாம். அது இல்லாமல் ஆவூர் மூலக்கிழார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, பால் சுரக்கும் பசியின் முளை போன்று உள்ளது இதனுடைய பூக்கும் அந்த வடிவம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இதை பற்றினா சும்மா கரந்தைன்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட குறிப்புகள் கிடைக்கும். ஆனால் அதில் குறிப்பாக சிவகரந்தை, கொட்டைக்கரந்தை, சூரிய கரந்தைங்கள்லாம் குறிப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபடும். முடிஞ்சளவு எல்லாம் சொல்லிடுறேன். இது இந்த பூக்களும் இலைகள் வந்து மிகுந்த வாசனையுடையது, அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிசுபிசு தன்மை அதிக அளவு காணப்படும். இதை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் தனித்தனியாக பிரித்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது மருத்துவத்தில் பயன்படுத்தினா, முதல்ல தைலமாக பயன்படுத்துகிறாங்க, அதிகமாக மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா தைல வகையில் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து நேரடியாக பயன்படுத்துகிறாங்க. இதோட பயன்படுத்துறது, இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வந்து வணிகத்திலையும் இதோட பயன்கள் இருக்குது, மருத்துவ பயன்கள் இருக்குது. மலைவாழ் மக்கள் எனக்கு சொன்ன பயன்களை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பயன்கள், பயன்படுத்துதல் பயன்கள் எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறந்த ஒரு மலமிளைக்காக செயல்படுமாம், தாது வெப்புத்தன்மையை வந்து குறைக்குமாம், அதாவது தாதுக்கள் வந்து சூடேறிச்சுன்னா, அது கொதிச்சிருச்சுன்னா அதோட தன்மைகளை வந்து வெளியேறுமோ, அதனோட தன்மைகளை வந்து கட்டுப்படுத்த உதவுதான். இதில் நுரைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யானைக்கால் ஒரு சிலருக்கு நோய் வந்தால் கூட யானைக்கால் நோயை வந்து குணப்படுத்த முடியுமோ, பெண்களுக்கான கர்ப்பப்பை வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, விரை வீக்கம், அப்புறம் உடலில் பெருங்குடல் சம்மந்தப்பட்ட வலிகள், இது எல்லாத்தையுமே வந்து இதோட பயன்கள் வந்து சிறப்பாக இதோட முழு தாவரமும் வந்து பயன்படுத்தப்படும். அது இதயத்தில் வந்து கொழுப்பு கழுப்பு தேங்கி இருக்குமா, படிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கொலஸ்ட்ரால்னு வாங்க, அதை வந்து உடைக்கிறதுக்கு சிறப்பான பலன் அளிக்குமா. விசக்கடிகளுக்கு, அப்புறம் அரிப்பு நோய்களுக்கு, அப்புறம் படத்தாமலை, சொரிசிரங்கு இந்த மாதிரி நோய்கள் இருந்தால் கூட தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இதோட எண்ணெய் வெளிப்பூச்சா பூசலாமா. மற்ற மூலிகையை விட ஒரு மடங்கு 2 மடங்கு சீக்கிரமாக செயல்படும் சொல்லலாம். மற்றும் இதோட பயன்படுத்துதல், இதோட பூக்களை மட்டும் தனியாகவும் பயன்படுத்துகிறாங்க, இதோட இலைகளையும் பயன்படுத்துகிறாங்க. இதோட பூக்களை மட்டுமே நீங்கள் தனியாக பறித்து, இல்லை நீங்கள் இதோட பூக்கள் மட்டுமே தனியாக எடுத்து நீங்கள் நெல்லில் கூட உணர்த்தி எடுத்து வச்சிங்க, அந்த பூக்களை மட்டுமே நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து அது தினமும் 1/2 கிராம் அல்லது 1 கிராம் கக்கர்னு சேர்த்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாவே உங்களுக்கு வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து சரியாகும். எலும்பு சம்மந்தப்பட்டதுன்னா எலும்பு வலிமை இல்லாமல் இருக்குது, எலும்புரிக்கி நோய்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தி விட்டுரும், கட்டுப்படுத்தி சமநிலை கொண்டு வந்துடும். இது இல்லாமல் இது கரப்பான் கடிக்கு, அப்புறம் உள் ரணம், உள்ளுக்குள்ளக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நோய் சரியாகுமோ, இல்லாமல் கிராணி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நோய் வந்து கட்டுப்படுமோ. எல்லாம் புது புது நோயாக இருக்கும், பேர தெரியாத நோய்கள்லாம் இந்த மூலிகை வந்து பயன்படுத்தி குறிப்புகள் இருக்குது. இதோட மூல நோய்க்கும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் முக்கியமான பயன்னு பார்த்தீங்கன்னா, இதோட முழுச்செடியும் வந்து கஷாயம் செய்து குடிச்சோமா ஒரு சிறப்பான பலன் அளிக்குமா, அதாவது இதோட முழுச்செடியும் வந்து நிழலில் வந்து காய வைக்கணுமா, காய வைக்கிறப்ப அவனோட நிழலும் யாரோட நிழலும் அந்த செடி மேலே படாமல் நிழலில் காய வச்சு அந்த இடத்து பொடி செய்து கஷாயம் வைத்து
அது வந்து கல்கண்டு பனங்கல்கண்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒருவனுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு வந்திருந்தோமா, ஒரு 50 மில்லி கொடுத்தா போதுமா அப்படி கொடுத்துருந்தோமா, கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பைத்தியம் பிடித்தவர்கள், மனம் தெளிவின்மை, புத்தி தடுமாற்றம் இது எல்லாமே வந்து அவனுக்கு சரியாகும். பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மூலிகைன்னு சொன்னோமா, இந்த சிவகரந்தை கொட்டைக்கரந்தை இந்த சூரியகரந்தை மூலிகளை எடுக்கலாம். சூரியன் வந்து தெளிவுபடுத்தும் சக்தியுடையது, ஆற்றலை கொடுக்கும் ஆற்றலுடையது தான் அதோட தன்மைகள் வந்து சூரியகரந்தையில் பதிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ சூரியகரந்தை பயன்படுத்த நிறையா தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கலாம், ஆனால் மருத்துவ காலேஜ் பண்ணி பயன்படுத்துக சிறப்பாக இருக்கும். இதோட இலைகள் மட்டுமே நீங்கள் எடுத்து நல்லா அப்படி தனியாக பச்சையாகவே அரைச்சி அது சிறந்த ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து எல்லா விதமான தோல் நோய்க்கும் மேலோட்டமாக பயன்படுத்தலாம். ஆனால் போட்டிங்களா ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஏற்றுக்காது, ஒரு சிலருக்கு வந்து குளிர்ச்சி தன்மை கொடுக்கும். ஒரு சில இதை வந்து மருத்துவ ஆலோசனை பண்ணி பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இளநரை அதாவது முடிகளில் வந்து கலர் பூசிக்கிட்டு இலை நிறையா இருக்கும், இள வயதிலேயே வந்து நரைகள் அது முடிகள் வந்து நரைச்சி போக ஆரம்பிச்சிருக்கோம் அவங்களாம் இதோட இலைப்பொடி மற்றும் கரிசலாங்கண்ணி இலைப்பொடி ரெண்டுமே கூட கலந்து அதை வந்து சும்மா பேஸ்ட் மாதிரி தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துருந்தாவது தேய்ச்சி தண்ணி ஊற்றினாவது கொஞ்சம் முடியோட வளர்ச்சி வந்து அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் தான் மாற்றம் அடையுமா, அதுக்கான தன்மைகள் வந்து கொடுக்குமா சீர்படுத்தி விடுமா. இது அதிகம் வந்து புத்தி பேதல் மனம் பேதலுக்கு தான் இந்த கரந்தை வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் இந்த மூலிகை வந்து கொதிநீரில் வந்து ஒரு 10 இலை 20 இலை நீங்கள் பறித்து போட்டு எப்படி இளந்தலை எப்படி ஆவி பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆவி பிடிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகளை மட்டுமே பறித்து வந்து வீட்டில் வச்சுட்டோம். வீட்டில் வச்சோன்னா வீடு முழுக்குமே வந்து ஒரு வித நறுமணம் வந்து அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு 2 நாளைக்கு. அதில் அந்த அளவுக்கு வந்து இதோட நறுமணத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சேராது, ஒரு சிலருக்கு வந்து இந்த நறுமணத்தன்மை பிடிச்சிருக்கும், அவங்களாம் வந்து இந்த மூலிகை பயன்படுத்துறவங்களாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் என்ன தன்மையும் இதில் காணப்படுறதுனால நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படிங்கள டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பில் மிக மிக குறைவாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு குறிப்புகள் நிறைய கிடைக்கல, உங்களுக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த கமெண்ட்டை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்கள் வீடியோ உங்கள் கமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.